நாடு முழுவதும் நாளை 50,000 இடங்களில் 15வது மெகா தடுப்பூசி முகாம் நடைபெறுகிறது. சென்னையில் 200 வார்டுகளிலும் 1600 மையங்களிலும் தடுப்பூசி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த தடுப்பூசி முகாம்கள் நடைபெறும். இந்த முகாம்களில் பொதுமக்களுக்கு செலுத்துவதற்காக 75 லட்சம் தடுப்பூசிகள் கையிருப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. பொது போக்குவரத்து வாகனங்களின் அனைத்து ஆவணங்களின் தகுதி சான்று புதுப்பித்தல், அனுமதி சீட்டு, ஓட்டுநர் உரிமம், வாகன பதிவு செல்லுபடியாகும் கால அளவினை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. கொரோனா நோய் தொற்று காரணமாக இந்த சான்றிதழ்கள் செல்லுபடியாகும் காலம் அக்டோபர் வரை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தது. மேற்கு வங்கம் மற்றும் டெல்லி மாநிலங்களில் காலக்கெடு நீட்டிப்பு முறையே டிசம்பர் 31 மற்றும் நவம்பர் 30 வரை நீட்டிக்கப்பட்டிருந்தது. தமிழகத்திலும் இதேபோன்று 31ஆம் தேதி வரை நீட்டிக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. இதை ஏற்று காலக்கெடு 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுவே கடைசி நீட்டிப்பு வாய்ப்பாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் ஆணையிடப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து இந்திய ஓய்வூதியம் பெறுவோர் சங்கங்களின் சம்மேளனத்தின் 42வது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் ஓய்வூதர்களின் தின கொண்டாட்டமும் சென்னையில் இன்று நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் பென்ஷனர்ஸ் அட்வொகேட் பத்திரிகையின் உதவி ஆசிரியர் சாமிநாதனுக்கு கர்மயோகி SP குமாரசாமி நினைவு ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டிற்கான சிறந்த சங்கமாக விழுப்புரம் சங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் 80 வயதுக்கு மேற்பட்ட ஓய்வூதிய சங்க நிர்வாகிகள் கௌரவிக்கப்பட்டனர். திருச்செந்தூர் பாலக்காடு இடையேயான ரயில் சேவை மீண்டும் துவங்கியுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த கடந்த ஆண்டு முதல் பயணிகளுக்கான இந்த ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருந்தது. பல மாதங்களுக்கு பிறகு திருச்செந்தூரிலிருந்து பாலக்காட்டுக்கு ரயில் சேவை துவங்கப்பட்டுள்ளதால் உள்ளூர் வியாபாரிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான திருப்பரப்பு அருவியில் 8 மாதங்களுக்கு பிறகு பொதுமக்கள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. குமரி குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் கடந்த ஏப்ரல் முதல் கொரோனா 2வது அலை ஊரடங்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஊரடங்கு தளர்வு விலக்கப்பட்ட போதும் அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அருவி திறப்பதில் தாமதம் ஏற்பட்டது. இயல்பு நிலை திரும்பியதை அடுத்து பொதுமக்கள் அருவியில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் முதல் 7 மாதங்களில் இந்தியாவின் அரிசி ஏற்றுமதி 33% அதிகரித்து 11.79 மில்லியன் டன்னாக அதிகரித்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் அரிசி ஏற்றுமதி கடந்த நிதியாண்டின் ஏற்றுமதி அளவான 17.72 மில்லியன் டன்களை மிஞ்சும் வாய்ப்புள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்கா, ஆசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்தியா தொடர்ந்து அரிசி ஏற்றுமதி செய்து வருகிறது. உலக அளவில் அரிசிக்கு ஏற்பட்டுள்ள தேவை இந்தியாவின் அரிசி ஏற்றுமதி வளர்ச்சி அதிகரிக்க உதவி. 2020 ஆண்டில் அந்நிய நேரடி முதலீடு இதுவரை இல்லாத அளவில் 81.97 பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது. கடந்த 7 நிதியாண்டுகளில் அந்நிய நேரடி முதலீடு 440 பில்லியன் டாலருக்கு மேல் அதிகரித்துள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை சிங்கப்பூர், மொரீஷியஸ், அமெரிக்கா, நெதர்லாந்து, ஜப்பான் ஆகிய 5 நாடுகள் அதிக அளவில் இந்தியாவில் முதலீடு செய்துள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கணினித்துறை அதிக அளவில் முதலீடுகளை ஈர்த்துள்ளது. சேவை, வர்த்தகம் மற்றும் தொலைத்தொடர்பு துறைகள் அந்நிய நேரடி முதலீட்டில் அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளன.